வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி. பார்த்துட்ருக்கீங்க, பேசுகிறது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்பவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்க நிகழ்ச்சி போகலாம். தினசரி ராசி பலன்கள் பார்த்துட்ருக்கோம். இன்று நல்ல நாள், 14/9/2022. இன்றைக்கு சமநோக்கு நாள், செப்டம்பர் மாதம், புதன்கிழமை. ஸ்ரீ சுபகிருத வருடம், ஆவணி மாதம், 29ஆம் தேதி. இன்றைக்கும் சதுர்த்தி இருக்கிறது. இன்றைக்கு அஸ்வி நட்சத்திரம், மகாபரணி. சென்னை திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் கோவிலிலே ஸ்ரீ நரசிம்ம மூலவருக்கு திருமஞ்சன சேவை. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. இன்றைய தினத்திலே மனநாள் கணவனிற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தினத்திலே பிறந்தநாள் கணவனிற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு சூலம் வடக்கு பரிகாரம் பால். புதன்கிழமை ராகுகாலம் நண்பர்கள் 12 முதல் 1:30 வரை. சந்திராஷ்டமார்கள் அஸ்த நட்சத்திரர்களுக்கு ராசிபலன் சுருகமாக பார்க்கலாமா? அன்பான மேஷம் ராசினிகளே, உற்சாகம் கூடும், ஆனந்தம் கூடும், பாக்கியில் வசூலாகும் வரவுகள் அற்புதமாக அமைய காத்திருக்கிறது, சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. கடந்தொலை குறைய காத்திருக்கிறது. போட்டி பொறாமை குறையும். நல்ல நாள் என்றே சொல்லலாம், கழிப்பான் என்றே சொல்லலாம். அன்பான ரிஷப ராசினிகளே, போட்டி பொறாமை இருக்கத்தான் செய்யும், இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள், சமாளித்து கட்டுவீர்கள். குலதெய்வ வழி செய்யக்கூடிய வாய்ப்புகள் விசை கிடைக்கலாம். ஆன்மீக யாத்திரை சென்று வரலாம், தீர்த்த யாத்திரை சென்று வரலாம். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாக விருப்பங்கள் நிறைவேறும். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. அன்பான மிதம் ராசினிகளே, வெற்றி மீது வெற்றி வந்து சேர்க்கும் நாளாகி இருக்கிறது. காதல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும், அரசியல் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். இருந்தாலும் இழந்த பயிர்களை மீண்டும் பெற காத்திருக்கிறீர்கள். ஒரு சிறுக்க வயிறு சூடு வலி பிரச்சனை ஏற்படலாம். உரிய மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ளவும். உணவு கட்டுப்பாடு மிகவும் அவசியம் தேவை. இதுவரை பெற்றோர் இருந்த மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் வர காத்திருக்கிறது. அன்பான கடகம் ராசினிகளே, லாபம் கூடும், தனலாபம் கூடும், வணிக வெள்ளம் கூடும். வரவேண்டிய பாக்கியல் வசூலாகும். ஏற்றும் இறக்கும் சிறப்பான அதிகூட காத்திருக்கிறது. உற்றார் சுற்றத்தார் வழியிலே மனக்கசப்பு வராமல் பார்த்துக்கொள்ளவும். காதல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும், இருந்தாலும் பழக்க வழக்கங்களை கவனத்தோடு செயல்படவும். சந்திப்புகள் பிரச்சனை தரக்கூடியதாக அமைய காத்திருக்கிறது. அன்பான சிம்மம் ராசினிகளே, சாந்தமான சூழல் ஏற்படும், மனக்கசப்புகள் மாறும், போக்குவரத்தால் பயன்படுத்தப்படலாம். இருந்தாலும் விருந்து விழாக்களை குறைத்துக்கொள்ள நல்லதாகும். இதுவரை பெற்றோர்களிருந்த மருத்துவ சூழல் கட்டுக்கொள்ள காத்திருக்கிறது. உற்றார் வழியிலே சுமூகான உறவுகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. நட்பு வழியில் விவகாரங்களை சாதிக்கலாம். அன்பான கன்னி ராசிகளே, தடை தாமதம் வருவது தோன்றினாலும் சமாளித்துக் கொள்வீர்கள், தப்பித்துக் கொள்வீர்கள். சோதனைகளை வேதனைகளை சாதனைகளாக மாற்ற கற்றுக்கொள்வீர்கள். குறிசருக்கு முதுகு வலி முழங்கால் வலி ஏற்படலாம். உரிய மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ளவும். உணவு கட்டுப்பாடு மிக மிக அவசியம் தேவை. அன்பான துளா ராசினிகளை, நட்பு புலப்படும் புலப்படும், காரி வெட்டி கைகூடும். புதிய நட்பால் புன்னகையை போக்கலாம். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். ஆன்லைன் பிசினஸ் முன்னேற்றம் காணலாம். ஏஜென்சி நடத்தூர் விழிப்போடு செயல்பட வேண்டும். அன்பான விருச்சிக ராசினிகளை, களைப்பான்றை சொல்லலாம். வரவேண்டிய பாக்கில் வசூலாகும். சமுதாயத்திலே புதிய பொறுப்புகள் வர காத்திருக்கிறது. அந்தஸ்தில் அமைய காத்திருக்கிறது. பதவி உயர் சம்பளம் எதிர்பார்க்கலாம். பெண்கள் விலையிலே தக்க சமயத்திலே உதவி எதிர்பார்க்கலாம். அன்பான தனுசு ராசினிகளே, பக்தி மார்க்கத்திலே திளைப்பீர்கள். மனவிட்டு பேசுங்கள். மனதிலே ஒன்று நினைத்துக் கொண்டு வெளியே பேச வேண்டாம். பொறாமை எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்கள், பகைமை எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். போட்டி பொறாமை தவிர்த்து விட்டால் உங்கள் செல்வாக்கு கூடத்தான் செய்யும். உங்கள் திறமை கேட்ட பலன்கள் கிடை காத்திருக்கிறது. மனம் வருந்த வேண்டாம். வரவேண்டிய பாக்கில் வசூலாக காத்திருக்கிறது. அன்பான மகராசினிகளை, நம்பிக்கை கூடும், தன்னம்பிக்கை கூடும். வரவுகள் சாத்தியமாகும். கடந்தொலை குறைய காத்திருக்கிறது. துரதிச பயணங்கள பல காரியங்களை சாதிக்கலாம். மாணவ செல்வங்கள் புதிய கல்வி நிறுவனங்களில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். பிடித்த கல்லூரி வாய்ப்புகள் கிடைக்கலாம். பிடித்த வகுப்புகள் கிடை காத்திருக்கிறது. பாடப்பிரிவுகள் சிறப்பான மற்றும் கிடை காத்திருக்கிறது. தகவல் பரிமாற்றம் கூடுதல் வாய்ப்புகள் தர காத்திருக்கிறது. அன்பான கும்பராசினிகளை, எதிலும் கவனம், எப்பொழுதும் கவனம். உடல்நலத்தில் அக்கறை காட்டும் நாளாக இருக்கிறது. ஒரு சிலருக்கு தொண்டை வழி சளி பிரச்சனை ஏற்படலாம், சைனஸ் பிரச்சனை ஏற்படலாம். வெளிப்போடு செல்லப்பட வேண்டும். ஒற்றார் ஒன்றிலேயே மணக்கசுரம் பார்த்துக்கொள்ளவும். வழக்குகள் சாதகமாகவும். போட்டி பொறாமைகள் இருக்கத்தனை செய்யும். சமாளித்துக் கொள்வீர்கள், சமாளித்து விடுவீர்கள். அன்பான மீனம் ராசிகளே, காரிய தடங்கள் வருவது ஒருத்தினாலும் தப்பித்துக் கொள்வீர்கள், சமாளித்துக் கொள்வீர்கள். துரதேச பயணங்களால் லாபம் படைக்க காத்திருக்கிறது. பயணங்களால் சிறப்பான மற்றும் காணலாம். இருந்தாலும் பயணங்களில் பரிசு பத்திரம். ரயில் பயணங்கள் ரகசிய சிநேகம் ஏற்படலாம். வெளிப்போடு செல்லப்பட வேண்டும். யாருக்கும் ஜாமீன் ஏற்றுக்கொள்ள வேண்டாம், பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். உண்மை விஷயங்களை உடைத்து போட்டு விட வேண்டாம். வெளிப்போடு செயல்பட்டால் வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். அன்பானவர்கள், உங்களுக்கான சிறப்பான ஜோதிடர் கேட்டீங்கன்னா, பொதுவாக மாடிப்படிகள் 2-3 மடிப்புகளோடு மாடிப்படிகள் வைக்கக்கூடாதாம். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.